ஃபைனலாக நம்ம மணமகள் அறைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் பிரைடல் ஒர்க் போயிட்டுருக்கு. நம்ம கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள ட்ரெஸ்ஸிங் போயிட்டுருக்கு, நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்க வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுனா ஸோ செகண்ட் ரேங்க் வந்து பண்ணுவாங்கண்ணா. ஸோ அதுவரையும் நம்ம வந்து பாப்கார்ன்ஸ் அதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இது ஒர்க்லாம் இருந்தாங்க, ப்ரௌடாக ஒன்றும் வரல. வந்ததுக்கப்புறம் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து செகண்ட் சாரி ட்ராப் வந்து நம்மளால் ஷோ பண்ண முடியல. ஸோ என்னென்ன ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு, அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெம்பிள்லேருந்து வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்தால ஸோ அரிபரியாக கிளம்பி ஸ்டேஜில் நிற்கணுன்றதுக்காக ஸோ அதை வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் ஒரு வியூ மாதிரி நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ வந்து அடுத்து தான் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டின்னருக்கு தான் நம்ம ஒர்க் எல்லாமே முடிஞ்சனால ஸோ செம்மையாக பசிக்குது. ஸோ அங்கே போயிட்டு என்னென்ன டிஷ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக வந்து ஸ்வீட்லேருந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு குலோப் ஜாம் வச்சுருக்காங்க, குலோப் ஜாம் டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப கூட்டு வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அதனால் பசி தாங்க முடியல, அதனால் வந்து நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் வந்து பன்னீர், பன்னீர் மசாலா இதுதாங்க. ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ம், நாட் பேட். அது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிரிஞ்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டின்னர் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ ஃபைனல் டச்சாக நம்ம ஐஸ்கிரீம் கூட வாங்கிக்கலாம். கடைசியாக நம்மளுக்கு தேங்க்யூ அப்படின்ற ஒரு தாம்பூல பை மூலமா சென்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, நம்ம எல்லாமே ஓவரளவு கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். இதெல்லாம் வீடியோவா அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும், அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா துப்புறதா இருந்தாலும் கமெண்டில் துப்புங்க. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.